படம் மாஸ்னா மஸ்ட் வாட்ச் தான், வேற லெவல்னா கீஸ்டர் ஓட்டு ஆமா படம் எல்லா மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங்னா எல்லாருமே இருந்தாங்கண்ணா அதுதான் அன்எக்ஸ்பெக்டட்னா வேற லெவல்னா விறுவிறுப்பாவா நீங்க போய் உட்காந்து பாருங்க உங்களுக்கு தெரியும். படம் நல்லா இருக்குங்க, எதிர்பார்த்து வந்ததோட அதோட நல்லா இருக்கு, படம் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு ப்ரோ. செகண்ட் ஹாஃப் செம்மையா இருக்கு, ஆர்ஜி வீதம் வேற லெவலு, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு படம். இல்லை விஜய் சாரோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸு வேரியேஷன்ஸ்லாம் நல்லா இருந்தது, நல்லா தான் இருக்குது படம். அதாவது கொஞ்சம் சிலது ஸ்லோவாக இருக்குது அதெல்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு படம். நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க, நிறைய புது விஷயங்கள் ட்ரை பண்ணியிருக்காங்க, டெக்னிக்கலாக அது நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு, சூப்பர் பண்ணியிருக்காரு, பார்க்கலாம். இதயத்தளபதி தளபதி எல்லாத்தையும் பார்க்கலாம், நல்லா இருக்கு சார். அவர் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க, அது வெளியில் பேசும்போது மாதிரி பேசினாங்க, பட் ஆனால் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். அருமையாக பண்ணு எல்லாமே சீன், எதையும் எதுவும் சொல்ல முடியல, அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கேன், சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்லா போகுது, ரொம்ப பாசிட்டிவ். ஃபேமிலியோட பார்க்குற சப்ஜெக்ட் தாங்க இது. லாஸ்டில் மங்காத்தா தான் கேத்து போங்க, மங்காத்தா தலை தான் வேற லெவலு, படம் சூப்பராக இருந்துச்சுங்க, ட்விஸ்ட்டு தான் அதிகம், படம் நல்லா தான் இருந்துச்சு, அப்படியே இருந்துச்சு. த்ரிஷா தான் மாஸு ப்ரோ, நம்மளை வச்சு ட்ரோல் பண்ணிட்டாங்க ப்ரோ, நல்லா தான் இருந்துச்சு இல்லை சார், ஆனால் மூவியும் நல்லா இல்ல, பட் ஃபன் பார்க்க நல்லா பார்க்கலாம். சும்மா படம் பார்க்க வந்தா தூங்கிட்டான், விபி விபி நல்லா பண்ணிருக்காரு, இவன் தூங்கிட்டு இருந்தானா படம் ஆக்சிஸ் வேற வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படின்னா இல்ல, ஒரு தடவை பார்க்கலாம், அவ்வளோதான் இருந்துச்சு படம். கடைசி 40 நிமிஷம் பார்க்கலாம், நடுவில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் இழுத்துட்டாங்க, அதனா கிரிஞ்சா இருக்கு. படம் நல்லா இருக்கு சார், படத்துலையா படத்தில் எல்லா சீமும் நல்லா தான் இருக்கு சார், படம் 3 வருக்கு மேலே ஓடுது, படம் வந்து எந்த அளவுக்கு போர்லாம் அடிக்கல, நல்லா இருக்கு. பிரிவு பதம் போதும், ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஓப்பன் பண்ணும்போது ஒரு மாதிரி தான் தெரிஞ்சுது, அதுக்கப்புறம் நல்லா மூமெண்ட் ஸ்பீட் ஆயிடுச்சு. விஜய் எல்லா சீமே பிடிச்சிக்கு சார், அது வெள்ளனா பண்ணுறத பார்த்தீங்களா, அதில் ஒரு நல்ல சீன்லாம் பிடிச்சிருக்கு. ரெண்டாவது 3-4 கெட்டப்பில் கட்டுறாங்க விஜய், நல்லா இருக்கு, ரெண்டுமே நல்லா பண்ணிக்கிறாங்க ஃபாதர். அதான் அவருக்கு வந்து விஜய் சார் நடித்த எல்லா படத்தை விட இந்த படத்தில் கொஞ்சம் அவர் நடிப்பு வந்து கொஞ்சம் கவனம் எடுத்து நடிச்சிருக்காரு, நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் லாக் ஆயிருந்துச்சு மெடிசினில், செகண்ட் ஹாஃப்லேருந்து கொஞ்சம் அந்த வெர்சஸ் மாதிரி இருந்துச்சு ப்ரோ. பையன் விஜய் நல்லா இருந்தார் ப்ரோ, அது கொஞ்சம் டிஏஜிங் முதல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு, இப்போ அது கொஞ்சம் சரி பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு, ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்குது. பட் இன்டர்மிஷன் பிளாக் சூப்பராக இருக்கும் ப்ரோ, கிளைமேக்ஸு இன்னும் சூப்பராக இருக்கும், கமர்ஷியலாக பெஸ்ட்டு ப்ரோ. நீங்கள் லாஜிக்கு அதெல்லாம் இங்கே பார்க்கணும்னு அவசியம் இல்லை, கிளைமேக்ஸில் கொஞ்சம் அங்கங்கே பிரச்சனை இருக்கும், பட் லாஜிக்கெல்லாம் வெஸ்ட்டு உள்ளே என்ஜாய் பண்ண வந்தீங்கன்னா படம் சூப்பராக இருக்கும் ப்ரோ, எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்க வேண்டாம், நார்மலாக பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அவங்க சொல்லுது லாஜிக் பார்க்குறாங்க, அவங்க கமர்ஷியல் ஃபிலிம்னால் கொஞ்சம் அப்படி நெகட்டிவ் பாசிட்டிவ் தான் செய்யும், அதை விட்டு இது பண்ணுறாங்க, அதான் சூப்பராக இருக்குது, எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. விஜயோட ஆக்டிங் எல்லாமே, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது, ரெண்டுமே சூப்பர், போத் ஆர் வெரி வெல், ரொம்ப நல்லா போயிடுச்சு, நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு, காலத்துக்கு இது வேறு மாதிரி ஒரு கரெக்டாக எடுத்து பார்த்துருக்காங்க. விஜய் நடிப்பு நல்லாயிருக்கு, கருத்துக்கள் சிலது ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம் பார்க்கலாம்ப்பா, நல்லாயிருக்கு, சூப்பர் சூப்பர், ஆ நல்ல படம், நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, மேக்கப் பிரபு டைரக்ஷன் செம்மையாக இருக்கு, நல்லா இருந்துச்சுண்ணா படம், சூப்பராக இருக்கு, படம் சூப்பர் சூப்பர், எல்லாமே சூப்பர், சூப்பராக வழிகாடி சூப்பர், ரொம்ப போருங்க தலைவலி, சூப்பர் சூப்பர் நைஸ், ஆ இட்ஸ் ஓகே, லைக் க்ளோனிங் அண்ட் ஆல் இட்ஸ் குட், ஆ இட்ஸ் குட், ஒன் டைம் வாட்சபிள், ஆ நல்லா இருந்தது, லாஸ்ட் கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது, ஆ விருப்பாக இருந்தது, பார்க்கலாம், அதான் என்டர்டெயின்மெண்ட் தான், எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஓகே ப்ரோ, நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, டபுள் ஆக்சன் கடைசியில் நல்லாயிருக்கு, படம் அருமையான படம், பேட்டி இப்போ கொடுத்தா எல்லாருக்கும் பார்க்கறது வந்து த்ரில் இல்லாமல் இருக்கும், அதனால பார்த்து தெரிஞ்சுக்கிதான் நல்லது, அருமையாக இருக்குது, சூப்பராக பண்ணியிருக்கார், அருமை சூப்பர்ண்ணா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது, செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கரமாக இருக்குது, ஆ பயங்கர ட்விஸ்டடாக இருக்குண்ணா மூவி, ஆ பயங்கர அது நல்லா ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் வந்து செம்மையாக பண்ணியிருக்காரு, சூப்பராக இருக்குது, பாட்டெல்லாம் அதான் பாட்டு அங்கே கேட்டுட்டு வந்துட்டு உள்ளே கேட்டு வந்துட்டு வெளியில் யாரையா ஒரு பாட்டை சொல்வா வரிகளை சொல்ல சொல்லுவேன், கண்டிப்பாக வரிகளை வந்து மனசுலாம் பதியல, பாட்டு நல்லா இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா இருக்கு, பிரசாந்தா நல்லா பண்ணிக்காரு, பிரபுதேவா, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் சிவன் கார்த்திகை என்ட்ரா வராரு, நல்லா இருக்கு, ஆ ஓப்பனிங் பிசினே விஜயகாந்த் தான் வராரு, போன படம் நல்லா சூப்பராக இருக்குது, ஆமாம் எல்லோரும் வரலாம்.